விவசாயிகளே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கதிர்ன வாய்ப்பூச்சி அப்படின்னு வந்து இந்த கருதில் கருதை வந்து சாப்பிட்டு கருதை வந்து பதறாக்கிடுது. அது வந்து 100 செடிக்கு 16 செடின்னு இருந்ததுன்னா உடனே அதை நீங்கள் வயலில் உடனே நீங்கள் மருந்து அடிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த கெமிக்கல் மருந்தே வேணாம். ஏன்னா இப்போ வந்து வயல் வந்து கருது வந்து பால் கட்டு ஏறி அந்த நேரத்தில் தான் அது செய்யும், அதனால அது அப்படியே இதாகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு வயலில் தண்ணியை வடிகட்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வரப்பை சுற்றி ஆட்களை வச்சு புல்லை அறுத்துருங்க, முடிஞ்சால் க்ளீன் பண்ணுங்கள். இல்லையா அந்த நானா மருந்துன்னு சொல்லுவாங்க, நானா மருந்தை வாங்கிட்டு வந்து வரப்பை சுற்றி நல்லா அடிச்சிட்டிங்கன்னா வரப்பை சுத்தம் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 6 லிட்ரு வேப்பெண்ணெய் வாங்கி தெளிச்சு விட்டுருங்க வாயில். தெளிச்சுன்னா நல்லா கட்டுப்படும். இதை உடனே செய்யுங்க விவசாயிகள். வயலில் வந்து நீர் எக்காரணத்தை வந்து கட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வரப்பை ஆட்கள் கிடச்சா ஆட்களை வச்சு கிளிக் பண்ணுங்கள், புல்லுகள் அதிகமாக வளர விடாதீங்க. சரிங்க விவசாயிகள், நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கவனிங்க, ஏன்னா சேதாரம் வந்து மகசூல் சேதாரம் நமக்கு ஏற்படுது, அதனால் இதை கவனிங்க. இப்போதைக்கு கெமிக்கல் மருந்து வேணாம், அதனால் வேப்ப எண்ணெய் கரைசல் 1/2 லிட்ரு ஏக்கருக்கு வாங்கி நல்லா செடி படுற மாரி இது பண்ணி அடிச்சிருங்க விவசாயிகள். சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகள்.